மணலியில் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் அதற்கான காரணம் குறித்து தடயவியல் துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், தடயவியல் துறையின் விசாரணையில ஏதேனும் புதிய தகவல் வெளி வந்திருக்கா? ராதா, இந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்க இந்த சம்பவம் இந்த மணலி பகுதியில் பெருத்த சோகத்தை ஏற்படுத்தியிருப்பது என்னவென்றால், இந்த மூன்று குழந்தைகள் மற்றும் ஒரு மூதாட்டி, அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்திருக்கிறார்கள். அங்கு ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிற அந்த வீட்டில், அந்த தீ விபத்துக்கான காரணம் முதலில் வந்து கொசு விரட்டிக்கான அந்த லிக்யூடு அது உருகியதாக ஒரு முதல்கட்ட தகவல்கள் கிடைத்தது. அதன் அடிப்படையிலே காவல்துறை தனது விசாரணை காலிலிருந்து தொடங்கியிருந்தார்கள். நேரடியாக களத்துக்கு வந்து ஆவடியினுடைய ஜேசி விஜயகுமார் அவர்கள் அவர் தலைமையிலான போலீசார் கூட வந்து விசாரணை தொடங்கியிருந்தார். இந்த சூழலில் தான் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தீ விபத்தில் என்ன ஏற்பட்டது என்பதை காவல்துறை ஒரு பக்கம் விசாரணை தொடங்கும் நிலையில், அவர்களுக்கு உறுதுணையாக தடயவியல் துறை அதிகாரிகளும் இந்த விசாரணையில் இறங்கியிருக்கிறார்கள். தடயவியல் துறையினுடைய உதவி இயக்குநர் முத்துவேல் தலைமையிலான குழுவினர் வந்து இங்கு அங்கிருந்த தடயங்களை சேகரித்துக் கொண்டிருந்தனர். அதில் குறிப்பாக ஏற்கனவே கூறப்பட்டது போல அந்த லிக்யூடு உருகி அங்கு தீ விபத்து ஏற்பட்டதாக ஒரு காரணம் கூறப்பட்டது. மற்றொரு காரணம் என்னவென்றால், அந்த வீட்டில் அறையில் டவர் ஃபேன் எனக்கூடிய சமதளத்தில் வைத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபேனும் அங்கு இயக்கப்பட்டிருக்கிறது, அதிலிருந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கோணத்திலும் இந்த விசாரணை தொடங்கியது. அதேபோல் மற்றொரு விசாரணை என்பது அங்கு மின்கசிவு ஏற்பட்டிருக்கலாம், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் லைன்கள் ஏதாவது மின்கசிவு ஏற்பட்டிருக்கலாம் என்ற கோணங்களிலும் பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணை சென்ற நிலையில், குறிப்பாக அங்கிருந்து ஒரு டவர் ஃபேன், அதாவது நம்ம குறிப்பிட்ட டவர் ஃபேன் வந்து சேதமடைந்திருக்கிறது. அந்த பகுதியில் அந்த அறையில் குறிப்பாக அந்த அறையில் வந்து தீப்பிடித்தது வந்து அங்கு இருக்கக்கூடிய அந்த வீட்டின் அறையில் தான் தீப்பிட்டிருக்கிறது. அந்த அறையில் தான் அந்த ஃபேன் இருந்திருக்கிறது. அந்த ஃபேன் முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது, உருகி இருக்கிறது. அதன் காரணமாக இந்த தீ விபத்து என்பது விபத்துக்கான முக்கிய காரணமாக அந்த ஃபேன் உருகி இருக்கலாம், அது இயக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கின்றன. ஏனெனில் அந்த வீட்டில் ஹாலில் இருக்கக்கூடிய ஃபேன் மிகவும் மெதுவாக ஸ்லோவாக ஓடும் காரணத்தால் கூடுதலாக அறையிலும் ஒரு அந்த டவர் ஃபேன் வைத்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த ஃபேனில் இருந்து தீப்பிடித்ததற்கான அதிகமான காரணங்கள் இருக்கிறதாக கூறப்படுகிறது. ஏனெனில் அந்த அறையில் இருந்த பல்வேறு பொருட்கள் அட்டைப்பெட்டி உள்ளிட்டவை எரிந்திருக்கின்றன. தற்போது இந்த தீ விபத்து இந்த சம்பவத்தில் மூச்சுத்திணறல் உயிரிழந்த பவித்ரா அவனுடைய தாய் இங்கே இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம் அந்த வீட்டில் எப்படி என்ன நடந்துச்சுன்னு. அம்மா அம்மா அம்மா, அந்த வீட்டில் ஃபேன் டவர் ஃபேன் யூஸ் பண்ணுவாங்களம்மா, எப்படிம்மா டவர் ஃபேன் இருந்துச்சு அங்கே? டவர் ஃபேன் இருந்துச்சு இருந்துச்சு. அது டெய்லியுமே பயன்படுத்துவாங்களா? ஆமாம், டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஹாலில் ஃபேன் இருக்கும்போது கூடுதலாக இது போட்டுவாங்களா? ஹாலில் இருக்க ஃபேன் காற்று வராதுன்னா அது போட்டிருக்காங்க, அதனால போடுவாங்க. அந்த லிக்யூடு கொசு லிக்யூடு போடுவாங்களாம்மா? இல்ல இல்ல, அதெல்லாம் போடல. அந்த வீட்டுல இருக்கானா? இல்ல, அது இல்ல. அங்க கொசு லிக்யூடு இல்ல. ரொம்ப சோகமான எங்களுக்கு மனித ரொம்ப காயப்படுத்ததா இருக்கு. நேற்று இரவு எத்தனை மணிக்குமா வீட்டுக்கு போனாங்க குழந்தைங்க? 10:30 இருக்கும். நான் தான் போய் விட்டு பாத்துட்டு வந்தேன். 10:30 10:30 மணி இருக்கும். தாங்க முடியாத ராதா, நாம் குறிப்பிட்டது போல அந்த வீட்டில் அந்த கொசுவத்தி லிக்யூட் என்பது பயன்படுத்தப்படவில்லை என்பது இங்கு தெரிய வந்திருக்கிறது முதல் கட்டமாக. இருந்தாலும் காவல்துறை மூன்று கோணங்கள் நான்கு கோணங்கள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதிக வாய்ப்பாக இங்கு தற்போது நிலையில் சொல்லப்படுவது அந்த டவர் ஃபேன் உருகி இருக்கலாம் என்ற காரணமே கூறப்படுகிறது. இதற்காக அந்த உருகின டவர் ஃபேனை இங்கிருந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வீட்டில் அந்த ஃபேன் இயக்கப்பட்டதற்கான வாய்ப்பு என்ன பார்க்க வேண்டுமானால், அந்த ஃபேனுடைய பிளக் மாட்டினுடைய சுவிட்சி ஆன் செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் குறிப்பிட்டது போலவே காற்று அதிகமாக தேவைப்படும் என்பதற்காக ஹாலில் படுத்திருந்தார்களாம் அவர்கள் நான்கு பேரும். அதில் அந்த மூதாட்டி என்பவர் சற்று உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர். அதனால் அவர் எப்பொழுதும் அந்த ஹாலில் படுத்து உறங்குவதும், குழந்தைகள் மூன்று பேரும், அந்த வீட்டின் குழந்தைகள் இரண்டு சிறுமிகளும், அதாவது இப்போ நம்ம பார்த்த இந்த வீட்டினுடைய இந்த தாயுடைய குழந்தையும் அந்த வீட்டில் தான், அதாவது உறவினர் என்பதன் காரணமாக அவர்கள் அந்த வீட்டில் படுத்து உறங்கியிருக்கிறார். நான்கு பேரும் அந்த மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்க நிலையில் அந்த வீட்டில் பல்வேறு இடங்களுக்கு பயணித்திருக்கிறார்கள். குறிப்பாக காலையில் அந்த கதவை உடைத்து அந்த வீட்டின் உள்ளே சென்ற பொதுமக்கள் தெரிவித்த கருத்து நாம் கேட்டபொழுது, ஒரு குழந்தை அந்த மயக்க நிலையில் அங்கிருந்த ஒரு வீட்டில் உள்ளே இருக்கக்கூடிய கிச்சன் பகுதிக்கு, சமையலறை கட்டில் கூட ஒரு குழந்தை அங்கு மயங்க நிலையில் கலந்ததாகவும், மற்ற மூன்று பேரும் இந்த ஹால் பகுதியில் இருந்ததாகவும், நான்கு பேருமே மிகவும் வந்து அவங்களுடைய முகங்கள் மூச்சு விட்டு விட்டு அந்த கரும்புகை அவங்களுடைய மூச்சு குரல்கள் பயணித்திருப்பதாக தெரிவிக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் உறுதியான தகவலுக்கு காவல்துறையினுடைய விசாரணையின் முழுமையாக நடைபெறும் பட்சத்தில் அதில் தான் முழுமையான விவரங்கள் தெரிய வரும். இதனால் நம் களத்திலிருந்து சேகரித்த விவரங்கள் அடிப்படையில் முதல்கட்டமாக இந்த ஃபேன் பிரச்சனை காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்பது நமக்கு கிடைக்கிறது. இருந்தாலும் இந்த நான்கு பேரின் உடல்களும்
ஸ்டான்லி மருத்துவமனையில் பிரேத பரிசீலனைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அங்கு இந்த ஒருவேளை கொசுவத்தி லிக்யூட் பயன்படுத்தப்பட்டிருந்தால் அதை சுவாசித்திருந்தால் அதன் காரணமாக அவர்களுக்கு நுரையீரல் போன்றவைகள் அதற்கான அந்த ரசாயனங்கள் போன்றவைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அதன் அடிப்படையில் அவர்கள் அந்த சோதனையில் தெரிந்துவிடும். அதே நேரத்தில் இந்த சாதா அந்த பயன்படுத்தாத நிலையில் அந்த வீட்டில் இருந்த ஃபேன் உருகி அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் உருகி இருந்தால் எப்படி ஏற்பட்டிருக்கும் என்பதை அவர்கள் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ரதா, இறந்த குழந்தையின் தாயால் பேசக்கூட முடியவில்லை. உருக்கமான காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.